எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். வெல்கம் டு மை சேனல். நான் தான் உங்கள் மோட்டோ ட்ரிகர். நம்ம இப்போ எங்கே போயிட்டு இருக்கிறோம்னா, நம்ம மேட்டுப்பாளையம் கேடிஎம் ஷோரூம்க்கு தான் போயிட்டு இருக்கிறோம். எதுக்கு நான் கேடிஎம் ஷோரூம் போயிட்டு இருக்கிறோம்னா, நம்ம இன்றைக்கி ரைட் பண்ண போகிறோங்க. டைம் எவ்வளோ ஆச்சுன்னா 7:30 ஆச்சுங்க. நம்ம இத்தனை நேரம் தினேஷ் ப்ரோவாக தான் வெயிட் பண்ணிட்டுருந்தோம். நம்ம தினேஷ் ப்ரோ வந்து பின்னாடி வந்துட்டுருக்கிறாரு. அவர் வந்துட்டாருங்க, அதுக்கப்புறம் போகலாம். இனி நான் போயிட்டு சஜித் ப்ரோவை பிக் பண்ணிட்டு அப்படியே கிளம்பலாங்க. வண்டியில் வேறு லோ ஃபியூல் காட்டுறக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. போயிட்டு பெட்ரோல் பங்க் இருந்துச்சுன்னா இந்த சைடில் போயிட்டு பெட்ரோல் போடணும். நம்ம தினேஷ் ப்ரோ வந்துட்டார். ஹாய். நம்ம பெட்ரோல் போட்டோம். பெட்ரோல் போட்டு நம்ம கிளம்பிட்டோங்க. அதே மாதிரி போல் நம்ம அட்டப்பாடி தான். நமக்கு மொத்தம் அப் அண்ட் டவுனே ஒரு 300 கிலோமீட்டர்ஸ்க்குள்ள தான் இருக்கும். ஒன் டே ரைடு தான் இது. நம்ம வர பரவாயில்லைங்க. நம்ம இங்கேருந்து இங்கே போயிட்டு படைய போகிறோம். நம்ம தினேஷ் இருக்கிறார்ல, அவர் வந்து மங்களத்துலேருந்து வராருங்க. நம்ம இப்போ இங்கே இருக்கிறோம்னா இவருக்கோசரம் சஜித் ப்ரோ வெயிட் பண்ணிட்டுருந்தோம். பட் ஆனால் அவர் இந்த ரைடு வரலையாமா. ஏன் வரலினா, அதுக்கு ஒரு மொக்கையான ஒரு ரீசன் சொன்னார். ப்ரோ நீங்கள் என்ன ஷோரூம் இருக்கணும் ப்ரோ? ஆமாம் ப்ரோ, நீ வரதுனால தான் வெயிட் பண்ணலாம். பறந்துருப்பேன் அப்பயோ. சரி, பொறுமையாக ஓட்டுங்க. நானும் தினேஷ் ப்ரோ மட்டும்தான் போகிறோம். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, பார்க்கலாம். பாய். ம், பாய். ம், போகலாம். ஆ, டைம் ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் நாங்கள் வேகமாக போகணும். 8 மணிக்கு உள்ள ஷோரூமில் இருக்குமா? ஓகே, நாங்கள் ஷோரூம் போயிட்டு அப்புறம் எல்லாம் கண்டினியூ பண்ணுறேன். ஹலோ ஸ்காட், நம்ம இப்போ மேட்டுப்பாளையம் கேடிஎம் ஷோரூம் வந்துட்டோம். இப்போ வண்டியெல்லாம் எடுத்து வெளியே நாங்கள் லைன் அப் பண்ணி நிறுத்திட்டோம். இப்போ என்ன வண்டி இருக்குதுன்னு ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அஸ்கி ஒன்று இருக்குது, அஸ்கி 250, அப்புறம் டியூக் 250 ஒன்று. இது வந்து PS4 மாடல்ங்க. அதுக்கப்புறம் அட்வென்ச்சர் 390. இது யார் வண்டினா நம்ம சஜித் வண்டி தான். யார் எட்டு வந்துருக்கிறாருனா, நம்ம தினேஷ் ப்ரோ தான் எட்டு வந்துருக்கிறாரு. இவரோட அஸ்கி வந்து அவர்கிட்ட இருக்குது. அப்புறம் ஒரு RC 200 ஒன்று வருதுங்க. அப்புறம் அட்வென்ச்சர் 250 ஒன்று. அப்புறம் டியூக் 250 ஒன்று. அப்புறம் இன்னொரு டியூக் 250. அப்புறம் நம்மளோட செல்லக்குட்டிங்க. அப்புறம் டியூக் 200 ஒன்று வருதுங்க. அப்போ பைக்ஸ் எல்லாம் இப்போ எடுத்து லைன் அப் பண்ணிட்டுருக்குறோம். நம்மளை லீட் பண்ணுறது யாருன்னா, நம்ம தினேஷ் ப்ரோ தான் நம்மளை லீட் பண்ணுறாராம்மா. ஓகே, நம்ம ரைட் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. நம்ம பாய்ஸ் எல்லாருமே பின்னாடி தான் வராங்க. ஓகே, நம்ம போகலாம். வாங்க போகலாம். அவர் சஜித் வந்திருந்தாருன்னா இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அவர் ஹஸ்பண்ட் பேசிகிட்டே இருப்பார். காரமடை வந்துட்டோங்க. நம்ம டைம் எவ்வளோ ஆச்சுன்னா 9:30 ஆச்சுங்க. கரெக்டாக இங்கே வருங்க ஆட்டோவில். எத்தனை பேர் போகிறாங்கன்னு பாருங்க. ஒரு ஊரே போயிட்டு இருக்குதுங்க ஆட்டோவில். என்னாச்சுன்னா ஒரு சம்பவம் ஆயிடுச்சுங்க. ஷோரூம்லேருந்து ஒரு வேகத்தில் நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். பட் ஆனால் என்னாச்சுன்னா, கேமராவோட பேக் எல்லாமே ஷோரூம்லேயே வச்சுட்டு வந்துட்டேங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம தினேஷ் ப்ரோக்கிட்ட பவர் பேங்க் இருக்குது. நம்ம சார்ஜர் போட்டுக்கலாம். சார்ஜர் போட்டு அப்படியே எடுத்துக்கலாங்க. நல்லா இருக்கு. மழை வருங்க. இது என்ன மலைன்னு தெரியலீங்க. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
வாவ் 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 உங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. அம்மா பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. கௌசிக் ஓரமான இல்லை ஓரமாக போடா டேய் ஓரமாக போ. என்னடா அப்படியே நிற்கிற லிவர் கிராஸ் இருக்குங்க. நல்ல பேர் கிராஸ் எல்லாம் கிராஸ் பண்ணிட்டு வந்துவிட்டோம். ஆயிடத்தங்க இந்த டேமுக்கு தான் நம்ம வந்துருக்குறோம். ஓகே பாருங்க பசங்க அப்படி வழி இருக்கானா? ஓகேண்ணா அப்படி வழி இருக்காமா? அப்படி வர சொல்கிறாருங்க. அப்படி வழி இருக்காமா? அப்படி வர சொல்கிறாருங்க. நம்ம இப்போ அப்படியே கீழே வரலாங்க. கீழே நிறைய அண்ணங்க இருக்காங்க. அந்த அண்ணங்கள் கூட எல்லாம் போயிட்டு பார்த்து பேசிட்டு வரலாங்க. கேரளாவில் ரங்கநாதபுரம் செக் டேமில் தான் இருக்கும். புதுசாக கொஞ்சம் பாருங்கள் ஃபுல்லாக எவ்வளோ பைக்ஸாக இருக்குதுன்னு வேற மாதிரி ஃபீல்டில். அந்த அண்ணாங்கள்லாம் கோயம்புத்தூர்லேருந்து வந்துருக்குறாங்க. நம்மளாம் மேட்டுப்பாளையத்துலேருந்து வந்துருக்குறாங்க. இருந்து கிளம்பிட்டோம் வாங்க போகலாம். ஓகே ஃபைனலி நம்ம இப்போ அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. நம்ம கோபுரில் சார்ஜர் இல்லை, அதனால் அங்கே கொஞ்சம் நம்ம வீடியோவில் எடுக்க முடியல. அது தினேஷ் ப்ரோவோட பவர் பேங்க்கில் சார்ஜர் போட்டேங்க. இப்போ ஒரு 50% இருக்குது போதும். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் போட்டுக்கலாம். ஐயா நான் சார்ஜர் போட்டனாலே இப்போ அவர் சார்ஜர் போட முடியலைங்க. கொஞ்சம் இதாக இருக்குது. நான் விலாக் பண்ணுறேன் இப்போ அவர் விலாக் பண்ணல. பிரச்சனை இல்லைங்க. சரிங்க இந்த ரோடு எல்லாமே அருமையாக இருக்குங்க. ஆனால் ரோடு செம்மையாக இருக்குது. அங்கே இருக்கிற அண்ணங்களும் அதே தான் சொன்னாங்க. இந்த ரோட்டில் போங்க ரோடெல்லாம் சூப்பராக தான் இருக்கும் அப்படின்னாங்க. இங்கே பாருங்க இப்படி இருக்குதுண்ணே சூப்பராக இருக்குல்ல. வாவ் வாவ் வாவ். ஹலோ கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னா நம்ம மன்னார்காட்டில் தான் இருக்கோம். மழை வந்துடுச்சு, அதனால் நம்ம இங்கே ஓரமாக நிறுத்தி இருக்கிறோம். எல்லாம் டீ சாப்பிட்லான்ட்டு இங்கே நாங்கள் பசங்களை மீட் பண்ணோம். அந்த பசங்களை நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். அவங்க ரெண்டு வியூ பாயிண்ட்டு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தான் நம்ம இப்போ கிளம்புறோம். நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம்னா நம்ம கேரளாவில் தான் இருக்கோம். மழை வந்துட்டு இருந்தனால நம்ம கேமராவெல்லாம் கழட்டி உள்ளே வச்சிட்டோம். அதனால் இப்போ மழை நின்றுச்சு. நல்லா எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறோம். நம்ம பைக்ஸ் எல்லாம் இங்கே பாருங்கள் இங்கே நிற்கிது. ஆனால் செம மழை இங்கே ஃபுல்லாக நிலஞ்சிருச்சுங்க. மன்னார்காட்டிலிருந்து ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கே ஃபுட்டு ஆனால் சூப்பராக இருந்துச்சுங்க. இங்கே பாருங்க ஃபுல்லாக மழையும் இருந்தா பார்த்து சேஃபாக தாங்க ஓட்டிக்கணும். இருந்த அந்த மன்னார்காடுங்கிற இடத்துல ஒரு கடையில் நிறுத்தியிருந்த மழை வருதுன்ட்டு அந்த இடத்துல பசங்களாம் இருந்தாங்க. அவங்களோட தாங்க ஜாலியாக பேசிட்டு இத்தனை நேரம் உட்காந்துருந்தோம். உட்காந்துருந்துட்டு அப்புறம் நம்ம கிளம்பி வந்துட்டோம். சரி மழை தான் நிற்கிறதுச்சுல ஸ்லோவாயிருச்சு, நம்ம இன்னைக்கு கேமராவை எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து மாட்டியாச்சுங்க. ஆனால் என்ன ஒரு ப்ராப்ளம்னா கேமராவில் சார்ஜர் இல்லை. 41 தான் இருக்குது. சார்ஜரும் போட்டு வைக்கலைங்க. நம்ம பசங்க எல்லோரும் இப்போ முன்னே போயிட்டாங்க. நம்ம தாங்க கடைசியில் போயிட்டுருக்குறோம். ஓகே இப்போ அவங்களுக்கு போயிட்டு பிடிச்சி அப்புறம் நான் விளையாட கண்டினியூ பண்ணுறேன்.
இங்கே பாருங்க கைஸ், எவ்வளோ அழகாக இருக்குதுண்ணா, பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி இடத்துல ஓட்டுறதுனாவே இந்த மாதிரி இடத்துல ஓட்டுறதுக்கு தாங்க நல்லாவே இருக்கும். சுற்றியுமே மரம், நடுவில் நம்ம வண்டியில் போயிட்டுருக்கிறது, அது ஒரு தனி ஃபீலுங்க. ஹே ஸ்குவாட், இப்போ மழை ஃபுல்லாக மேய் நின்றுச்சுங்க. நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கிறோம்னா, நம்ம ரிட்டன் தான் போயிட்டுருக்குறோம். ரிட்டன் ரெண்டு வியூ பாயிண்ட் இருக்காமா, அந்த பசங்க அங்கே இருந்த பசங்கள்கிட்ட கேட்டோம், அவங்க தான் சொன்னாங்க கேரளா பஸ்ஸு பார்த்தீங்களா இப்படி இருக்குன்னு. ஓ, நம்ம பசங்கள்லாம் இங்கே இல்லைங்க, போயிட்டாங்களாக்கா இருக்கு. போயிட்டாங்களாட்டா இருக்குங்க. பைத்தியக்காரங்க, அங்கிட்ட மட்டும் பார்த்துட்டு இங்கே பார்க்காம பாட்டு திருப்புறாங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குண்ணா, வீடுங்களும் பாருங்க வேற மாதிரி இருக்குங்க, வேற மாதிரி தான் இருக்கு பட் நல்லா இருக்கு. சேர வாரி அடிச்சுட்டு போயிட்டுக்கிறாரு பாருங்க. ப்ரோ அபாயம், ப்ரோ எங்க வியூ பாயிண்டா? ஓகே. ஹே ஸ்குவாட், நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா, நம்ம காரமடை கிட்ட தாங்க இருக்கோம். நம்ம இந்த பேக்கரியில் வந்து காஃபி எல்லாம் குடித்தோம், குடிச்சிட்டு இப்போ நம்ம கிளம்பிட்டோங்க. நம்ம நம்ம அண்ணன் வந்து இப்போ அட்வென்ச்சர் தான் எடுக்க போகிறாரு. இன்னி பாருங்க இந்த பஞ்சு டைலாக் அடிச்சுட்டுக்கிறாரு. சரி ப்ரோ, சரி சேஃப் ரைட் ப்ரோ. அடுத்த ரைடுக்கு வருவீங்களா? குரூப்ல மெசேஜ் பண்றோம், கண்டிப்பா வந்துருங்க. ஓகேங்களா? சரி ஓகே ப்ரோ, பை 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 பை. இவங்க ரெண்டு பேரும் அப்படியே இப்படி கிளம்புறாங்களாமா? கிளம்பலாம். இப்போ என்னாச்சுன்னா, நம்ம கேரளா வியூ பாயிண்ட் போயிருக்கோம்ல, அங்கே போலீஸ்காரன் நாங்கள் வந்து எங்களை நிறுத்தி மேலெல்லாம் போகக்கூடாது அப்படின்ட்டு ரிட்டன் அனுப்பிச்சு விட்டாங்க. கோப்ரோவோட பேட்டரி ஃபுல்லாமே டவுன் ஆனால நான் வீடியோ எடுக்க முடியலைங்க. ஓகே, வேறு என்ன? நவீனா. ஓகே, எத்தனை? அவன் என் ஃப்ரெண்டு தினேஷ். என்னை பார்த்துக்கிறியா? சப்ஸ்கிரைபரா? என்னை தெரியுமா? ஓகே, எத்தனாவது படிக்கிற? ஏன்டா ஏன் ஸ்கூல் போலாம்? வேலைக்கு போக சொன்ன. படிடா, படிக்கிற வயசுல, படிக்கிற வயசுல படிக்கணும். ஓகேவா? போ, மட்டும் போய் ஜாயின் பண்ண. எல்லாருமே என் கூட வந்தவங்க பின்னாடி வந்துட்டுக்கிறாங்க எல்லாருமே. பை பை பை. ம், பாய் பாய். ஓகே, நம்ம காரமடி வந்து ரீச் ஆகிட்டோங்க. நம்ம டைரெக்டாக ஷோரூம் தான் போகணும். Thank you.
ஹே ஸ்குவாட். ஆமாம், ஷோரூமில் இருக்கிறனா எல்லாருமே வந்துட்டாங்க, ஓப்பன் பண்ணுறாங்க பாருங்க. இதுதான் நம்ம அண்ணாவோட வண்டி, PS3 மாடல். இதோ பேக் இங்கேயே வச்சுட்டு ப்ரோ மறந்துட்டேன், எட்டு வந்திருந்தேன்னா நினைஞ்சிருக்க மாட்டேன். ரெயின் லேயர் எல்லாம் உள்ள இருக்குங்க. இது நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம்னா, நம்ம வந்தனம்ல தான் வெயிட் பண்ணிட்டுருந்தோம். வந்தனம்னா எதுனா எங்களோட ஸ்பாட், நாங்கள் டீ குடிக்கிற இடம். நாங்கள் டீ குடிக்கணும்னா, எனக்கு டீ காஃபியெல்லாம் குடிக்கிற பழக்கம் இல்லை, இவங்க தான் டீ காஃபியெல்லாம் குடிப்பாங்க. அப்புறம் வந்து எனக்கு டைம் ஆச்சு அப்படின்ட்டு ஓடிட்டாரு. நம்ம சஜித் ப்ரோ வந்தார், சஜித் ப்ரோ நானும் தான் பேசிகிட்டு இருந்தோம். பேசிகிட்டு இருந்துட்டு இப்போ நம்ம கிளம்பிட்டோம். நான் இதோட விளாக் சென்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல்ல போட்டு வச்சுருங்க. ஓகே, பாய்.